எந்த ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு போதகராக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய அனுபவம் அனுபவங்களும் இருந்தாலும் சரி யார் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாலும் கேட்கணும் எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ரொம்ப ஹை லெவலில் ஒருத்தர் இருக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போ நாகமான் வந்து குஷ்டரோகம் சுகமாகிறதுக்கு பின்னால் இருந்த பல காரணங்களில் ஒரு காரணம் ஒரு சாதாரண வேலை செய்கிற பொண்ணு சொன்ன ஆலோசனை அந்த நாகமான்கு ஒரு பெரிய த அதி தலை தளபதி கேட்டான் மோசையனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மாமனார் சொல்கிற அற்ப ஆலோசனை அவன் கேட்டான் அதனால் ஆலோசனை யார் வேணாலும் சொல்லலாம் கேட்கலாம் நல்ல ஆலோசனையே சாதாரணமான லெவலில் இருந்து கூட சிலர் சொல்லுவாங்க அதை நம்ம காது கொடுத்து நான் எப்படியாப்பட்ட ஆள் நான் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு நீ ஆலோசனை அப்படி சொல்லக்கூடாது நல்ல ஒரு ஆலோசனை யார் சொன்னால் கேட்கணும் அதே நேரத்தில் வந்து சில வேளில நம்ம கொடுக்கப்படுகிற ஆலோசனை தன்மை என்னென்னு பார்க்கணும் சிலர் வந்து தங்களை ஞானிகளை நினைத்து கொண்டு முட்டாள்தரமான ஆலோசனை நம்ம கொடுப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப ஞானமாக ஆலோசனை கொடுத்துருக்கோம் நல்ல கவுன்சில் கொடுத்துருக்கணும் ஆனால் அது வந்து ஃபூலிஷாக இருக்கும் சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு பிறகு அவருடைய மகன் ரகோபியம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது தொடர்ந்து நாட்டை நட வழிநடத்தி செல்வது தொடர்பான சில ஆலோசனைகளுக்காக அவனுடைய நண்பர்களிடத்துல அவன் ஆலோசனை கேட்டான் அவனுங்க வந்து பெரிய ராஜா விட்டு பிள்ளையோடு பழகினவங்க கொஞ்சம் வெயிட்டான ஆட்களாக தான் இருந்துருப்பானுங்க ஆனால் கொடுத்த ஆலோசனை முட்டாள்தன ஆலோசனை அதனுடைய அந்த தேசமே இரண்டாக உடைந்தது அதனால் நீங்கள் கேட்குற ஆலோசனைகளை ரொம்ப கவனிக்கணும் குறிப்பாக சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் காணுகிற பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பான காரியங்களை நீங்கள் காண்கிற பொழுது தேவனுடைய காரியங்கள் தவறாக விளக்கப்படுகின்ற பொழுது தேவனை குறித்த காரியங்கள் பொய்யா சொல்லப்படுகிற பொழுது ஜனங்கள் வஞ்சிக்கத்தக்கதாக செய்திகள் போதில் கொடுக்கப்படுகிற பொழுது ஒரு ஊழியம் அநேகருக்கு தேவனை குறித்த தவறான காரியங்களை சொல்லிக் கொடுப்பது போன்ற காலமாக இருக்கும் பொழுது இவைகளை எதிர்க்கணும் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுன்னு தீத்துக்கு சொன்னால் அப்போ சார் தீத்து ஒன்றாம் மத்தியத்தில் எட்டு ஒன்பது பத்து வருஷங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட விஷயங்களை பேசுகிறவங்கள என்ன செய்யணும் நீங்கள் எதிர்க்கணும் கண்டனம் பண்ணணும் கடிந்து கொள்ளணும் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்குறோம் அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிற பொழுது அது எப்படிப்பட்ட ஆலோசனை அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அந்த அந்த ஊழியர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு குறைபாட சொல்லுகிற பொழுது சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுகிற பொழுது அவங்க கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா யாரையும் குறை சொல்லக்கூடாது எந்த ஊழியையும் குறை சொல்லாத சொல்லப்படுகிறது என்ன ஒரு ஊழியக்காரரை வந்து மையப்படுத்தியல்ல ஒரு ஊழியர் மூலமாக புறப்படுகிற தவறான புளித்தமாகவும் சொல்கிறோம்ல கொஞ்சம் புளித்தமாக எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் அப்போ அதைத்தான் சொல்கிறோம் தவறான உபதேசம் தவறான போதனை தவறான வழிகாட்டுதல் பொய்யாக தெய்வனுடைய காரியங்களை சொல்கிறது இதைத்தான் சொல்கிறோம் இதை குறித்து என்ன சொல்லுவோம் யாரை குறித்து ஒன்றும் சொல்லக்கூடாது யாரை குறித்தும் ஒன்று சொல்லக்கூடாதுன்னு வேதாகமும் சொல்லுகிறதா அதற்கு பதிலாக எங்கே தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டணும் சதுசேர்கள் பரிசெயர்கள் அன்றைய மாய்மால தலைவர்கள் அப்படிதான் தவறுகளை பார்த்தபொழுது ஏசு கிறிஸ்து வந்து அதை சுட்டி காட்டினார் அப்போ காலத்தில் இது நடந்து அப்போ முதல் ஆலோசனை யாரை பற்றியும் ஒன்று சொல்லாதீங்க அப்படி சொன்னால் இது ஒரு முட்டாள்தனமான ஆலோசனை நம்ம யாரையும் பற்றி கசிப்பிங் பண்ணலை அதாவது வந்து அவங்கள பற்றி தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையை நம்ம விமர்சிக்கலை அப்படி விமர்சனம் தவறு தான் அநேகரை பாதிக்கிற வழிவிலகி போக வைக்கிற தேவனை கொடுத்த தவறான ஒரு கருத்தை கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருக்கிற ஒன்றை செய்கிற பொழுது அதை சுட்டி காட்டுகிறோம் அதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அது ஒரு முட்டாள்தனமான ஆலோசனை இதற்கு நீங்கள் செவிசெய்க்கக்கூடாது தவறை தவறு என்று சொல்ல வேண்டும் சரியை சரி என்று சொல்ல வேண்டும் இன் ஒரு ஊழியக்காரர் சொன்னதை கொண்டதை நாம் எதுவும் சொல்லலைன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் அவர் அந்த தவறையே வளர்த்து விடுவார் அதுவே அங்கீகாரம் பெறும் எனவே எந்த ஊழியக்காரர்களைக் குறித்து எதுவும் பேசாதுங்க கொள்ளுங்க எதையும் பேசாதீங்க கொள்ளாதீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு தவறான ஆலோசனை இரண்டாவது ஆலோசனை என்னான்னு சொன்னால் எதாவது ஒரு ஊழியக்காரங்க தப்பாக போதனை பண்ணால் தப்பாக உபதேசம் பண்ணால் தப்பாக தீர்க்க தரிசனம்னு சொன்னால் தப்பாக வழி நடத்தினா அவங்கள பற்றி பப்ளிக்கில் ஒன்றும் சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா கர்த்தரிடத்தில் பேசுவோம் ஜபம் பண்ணுங்க அதான் ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணலாம் ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை தவறாக நடத்தாமல் இருக்கும்படி ஜெபம் பண்ணலாம் ஆனால் ஒரு ஊழியக்காரன் தவறாக வழி நடத்தினால் சத்தியத்தை வந்து தவறாக வியாக்கியானம் பண்ணினால் சுய ஆதாயத்திற்காக சுய நன்மைக்காக சத்தியத்தை முரண்பாடாக போதித்தால் தவறான அர்த்தம் கொடுத்தா புரட்டினால் பொருளாதாரத்திற்காக வித்தியாசமான விஷயங்களை சொன்னால் அதை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது விளங்கும் இல்லைன்னா அந்த போதகர்களும் அந்த போதர்களும் சொன்னதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு அதையே பின்பற்றுவாங்க இப்போ இந்த விஷயத்தில் கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லுங்கள் ஜனங்கிடத்தில் சொல்லாதீங்க அப்படி சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஆலோசனை இப்போ எஸ்ஐக்கிள் தீர்க்கத்தரசியுடைய புஸ்தகம் பதிமூன்றாம் தேதி வசனத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கிள் தீர்க்கத்தரசிய மூலமாக தேவன் என்ன சொல்கிறாரு நிறைய பேர் போய் தீர்க்கத்தரசுன்னு சொல்கிறான் நீ அதை பற்றி என்ன செய் ஜனங்களுக்கு போய் சொல்லு இவங்கள தேவன் அனுப்பலை இவங்க சொல்கிறதும் தேவன் சொல்கிறதும் அப்படி சொல்லி விளங்க வச்சு இவர்கள் எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறார் அப்போ எந்த பப்ளிக்கில் போய் அவங்க போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அது பொய்ன்னு நீ போய் சொல்லுன்னு அர்த்தம் அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்டே சொல்கிறதில்ல இசைகள் தீர்க்கதரிசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முறை இசைகள் தீர்க்கதரிசி இந்த மாதிரி இது பண்ணுறவல நீ இந்த ஜனங்களுக்காக ஏங்கிட்ட வழக்காடுவாயோ நீ வழக்காட விரும்பினால் முதல்ல அவங்களுடைய தவறுகளை அவங்களுக்கு போய் சொல் அப்போது ஜனங்களுடைய மத்தியில் ஊழியக்காரர்கள் பேசுகிற கொள்ளுகிற தவறுகளை நம்ம சொன்னாதான் தான் அவங்களுக்கு வந்து நாம் கேட்டது தப்பு தப்பான உபதேசம் நமக்கு காட்டப்பட்ட வழி தவறான வழி நமக்கு தேவனை குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தி வந்து தவறான புரிந்து கொண்டு அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் தேவனிடத்தில் மட்டுமே பேசு ஜனங்களிடத்தில் பேசாதே என்று சொன்னால் தவறான ஒரு ஆலோசனை இப்போது ஒரு எஸ்ஐக்கள் தீர்க்கு தரிசன உசம் முப்பத்தி மூன்றாம் தேதியினுடைய ஏழாவசை வாசு பார்க்கும் பொழுது ஆண்டோட சொல்கிறாரு இந்த ஜனங்களிடம் ஒன்று காவல் அலியாக வச்சுருக்கிறேன் காவலாளி என்னங்க வேலை எதாவது எதிரிகள் வரானா ஏதாவது நாட்டு மக்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குற மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி எவனா வரானா அதெல்லாம் கண்காணித்து கொண்டு இருக்கணும் கண்காணித்து கொண்டு அதுக்கு எதைப்படி ஜனங்களை எச்சரிக்கணும் உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வந்துகிட்ருக்குறாங்க நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்து அதை டீல் பண்ணுங்க அப்படின்னு இதான் காவலுடைய வேலை காவலாளி ஒரு ராஜாவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ காவலாளி வந்து பார்க்குற வேலை எதிரி உள்ளே வரான் உள்ளே வந்து என்னமோ பட அந்த மக்கள் இதெல்லாம் பண்ண போகிறான் காவல் இதையெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு பகல் மூ முழுக்க நடந்த காரியங்களை வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நைட்டில் போய்ட்டு ராஜாவோட ரிப்போர்ட் பண்ணுறான் இந்த மாதிரி பகலை எதிராளி எல்லாம் உள்ளே வந்தாங்க கொண்டாங்க மக்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறதுக்கு அவங்க போனாங்க இதையெல்லாம் நான் பார்த்தேன் கொண்டேன் உமக்கு நான் அரைக்க தருகிறேன் அப்படின்னு சொன்னால் ராஜா வந்து என்ன கேட்பார் நீ எனக்கு அரைக்க தருகிறியே இதை நீ அந்த ஜனங்களுக்கு சொன்னியா ஜனங்களை எச்சரிக்கையாக இருக்க நீ அவங்கள வார்னிங் கொடுத்தியா அப்படித்தானே கேட்பார் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தனத்தில் சொல்லுங்கள் ஜனங்களிடத்துல சொல்ல ஜனங்களே பாதிக்கப்பட்டவங்க அப்போ அந்த ஜனங்களுக்கு சொல்லணும்ல காவலாளி வந்து நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ராஜாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதில்ல அது நடக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி நடக்குதுக்குள்ளு மக்களை எச்சரிக்கணும் இப்போது ஒரு ஃபுட்டு வர்றது உலகத்தை அதாவது நம்ம கடைகள் வந்து பரவலாக விற்கிற ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் அதில் வந்து ஒரு அதாவது உடல் நல்ல கெடுக்கிற பாய்ஸ்னஸ் ஆஸ்பெக்ட் இருக்குது அதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி ஐயோ இந்த மாதிரி இந்த ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய வியாதியெல்லாம் வருமேங்கிறத கிளினிக்கலி நல்லா ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறார் இப்போ இவர் என்ன செய்யணும் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி நீ தவறான ஒரு ஃபுட்டை அனுப்பியிருக்கிற அதனால் மக்கள் பாதிக்கப்படணும் அதே நேரத்தில் அது மட்டும் ஆக்ஷன் இல்லை இதை பார்த்துட்டு ஜனங்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன செய்யணும் இந்த ஃபுட்டை சாப்பிடாதீங்க இதுக்குள்ள ஒரு பாய்ஸனஸ் கண்டென்ட் இருக்குது அது வந்து உங்களுக்கு பெரிய பாடியை அதாவது உங்களுக்கு ஹெல்த்தை பாதிக்கும் அப்படி எச்சரிக்கணும் அதுக்கு பதிலாக அந்த கம்பெனிக்காரன் சொல்கிறேன் நீ ஐயா ஊர்வலத்துக்கெல்லாம் போய் அதை சொன்ன எல்லார் மத்தியிலையும் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு ஆமாம் வேறு வழி இல்லையே ஒரு பெரிய தீங்கு நடக்கிறத தவிர்க்கணுன்னா உனக்கு கெட்ட பேர் வரவும் போடுங்கிறதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமாக என்ன முடியாது ஏன்னா அவர்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்போது நீங்கள் ஊழியக்காரன் மூலம் தவறான உபதேசம் தவறான போகிற மக்கள்கிட்ட போகும் பொழுது அதை வந்து அவங்கள்ட மட்டும் அதாவது தேவன்கிட்ட மட்டும் சொல்கிறதில்ல இல்லை சொல்லணும் ஜனக்கிடத்துலேயும் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல அது மட்டும் இல்லை இன்னொரு ஆலோசனை என்னென்னு சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக்கில் இதெல்லாம் பேசக்கூடாதுங்க பப்ளிக்கில் இதெல்லாம் பேசக்கூடாது ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்தால் தனியாக போய் சொல்லணும் வேதாகபத்தில் அப்படி தானே பார்க்குறோம் தனியாக போய் தானே சொன்னாங்கன்னு உண்மைதான் தான் பேதாகமத்தில் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க தப்பாக பேசினவுள்ள தவறாக பேசினவுள்ள அந்த மாதிரி பேசுனவங்கள்ட்டே போய் வந்து பர்சனலாக சொல்ல முடிஞ்சுது இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் ஆயிரக்கணக்கானவங்க தவறாக பேசுகிறாங்க ஆயிரக்கணக்கானவங்க தப்பாக உபதேசிக்கிறாங்க ஒவ்வொருவரும் தப்பாக உபதேசிக்கிற பொழுது தவறாக உபதேசிக்கம்பொழுது அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசி சரி பண்ண முடியுமா இல்லை அப்படி போனால் தான் அவங்கள நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா எத்தனையோ ஊழியக்காரங்களுடைய தவறுகளை கொடுத்து டிவியில் யூடியூப்லாம் சொல்லப்படுகிற அதை அவங்க பார்த்துட்டு திருந்தலை அப்போ அப்படிப்பட்டவங்கள்ட்ட நேரடியாக போய் பேச முடியுமா இப்போ நிறைய பேர் சொல்லுகிற நியாயம்னா ஏதாவது ஒரு ஊழியக்காரர் தப்பாக ஏதாவது பேசுனா கொண்டா பிரசங்கம் பண்ணால் அவர் நான் ஊழி செய்கிறாருன்னா நீங்கள் ஏன் வந்து பப்ளிக்கில் பேசுகிறீங்க நீங்கள் வந்து பர்சனலாக போய் அவட்ட சொல்லியிருக்கலாம்ல இப்போது ஒரு நூறு பேர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க நாம் ஒருதர்ட்ட போய் ஒருதர் பேசுகிறத கேட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறோம் இதைவா நூறு பேர் பேசுகிறாங்க அப்போது நாம் பொது வழியில் சொன்னால் தான் அந்த நூறு பேருக்கும் தெரியும் நாம சிங்கிள் சிங்கிளா போயிட்டு ஒவ்வொருத்தர சொல்லிகிட்டு இருந்தால் அடுத்த அந்த தொண்ணூறு பேருக்கு அந்த எண்பது பேருக்கு அந்த எழுபது பேருக்கு தெரியாது அப்ப காலங்களுக்கு ஏற்றபடி பைபிள்ல ஒன்றிரண்டு பேர் இருந்தாங்க அந்த ஒன்றிரண்டு பேர்களை தனியாக சந்திச்சு பேச முடிஞ்சது இப்ப அப்படி இல்லை ஒரு நூறு ஓராயிரம் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அப்போ ஒரு பொதுவான தவற ஒரு செய் இந்த ஊழியக்காரர்கள இந்த தவறு வருதுன்னா அதை சொல்லும் பொழுது அவர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது இது தவறுட்டு சுட்டி காட்டப்படுகிறது அறிவருக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லை ஒன்று தீ முத்தையும் ஐந்தாம் பத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ சொல்ல பவுல் தீமுத்தை என்ன சொல்கிறான்னா பாவம் செய்தவங்களை நீங்கள் தனியாக போய் சொல்லுங்கிறது இல்லை மற்றவர்களுக்கும் பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவளை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் இன்றைக்கி காசுக்காக பணத்துக்காக சுய நன்மைக்காக எத்தனையோ போதல் வந்து மிக மிக தவறான காரியங்களை செய்கிறாங்க அப்போ அவர்களுடைய தவறுகளை நம்ம பப்ளிக்கில் சொல்லாதபடி அவர் அவருடைய என்றால் இவர்களுடைய தவறுகள் மக்களை பாதிக்கிற தவறுகள் விசுவாசிகளை பாதிக்கிற தவறுகள் சபைகளை பாதிக்கிற தவறு அதை மற்றவர்களுக்கு ம பப்ளிக்கில் சொல்லலைன்னா இதுவோன்று தவறுகளை செய்கிறவர்களுக்கு ஒரு வாணிங்கே கிடைக்காது அப்போ பவுலங்க என்ன சொல்கிறாரு பாவம் செய்தவனுக்கு பயம் உண்டாகும்படி இது மாதிரி நிறைய பேர் பாவம் செய்வான் அவங்களுக்கு பயமுண்டாக்கும்படி நாலு பேர் மத்தியிலே தான் செஞ்சிரு சொல்லிடு அதை கலத்திற நிருபத்தனி வாசு பார்க்கும் பொழுது ரெண்டு ப பதினொன்று பதினான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது அப்போ போல் இப்போ ஒரு குறைபாடை கண்ட பொழுது அதை தனியாக போய் பேசலை பப்ளிக்லேயே போய் அதை வந்து ரிவியூக் பண்ணா ஏன்னா இதை மற்றவங்களும் கேட்கட்டும் அவங்களும் இதை தவற பண்ணக்கூடாது அவங்களும் இப்படி தப்பாக போதிக்க கூடாது இல்லைன்னா நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு வரோம் மற்ற மிச்சம் என்ன என்ன பண்ணுவாங்க இதே தப்பாக பண்ணுவாங்க அப்போ சில நேரங்களில் பப்ளிக்கில் ஏன் சொல்கிறோன்னா ஒரு ஊழியக்காரர் செய்த தவறை நம்ம அவர்கிட்ட பர்சனல் பைஸ் சொன்னால் இதே மாதிரி தொண்ணூற்றி இருக்கிறாங்களே அவங்களுக்கு யார் போய் சொல்கிறது அப்போ அவர்களுக்கு கேட்க வாய்ப்பு எனவே இந்த தவறான ஆலோசனை கூட எச்சரிக்கை முட்டாள்தரமான ஆலோசனைகளை நீங்கள் வந்து புறக்கணிக்கணும் இந்த மூன்று ஆலோசனைகள் வந்து முட்டாள்தரமான ஆலோசனைகள் புரிந்து கொண்டு வேதாகமும் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அதற்கு அடிப்படையில் நம்ம சிந்திக்கணும் செயல்படணும்